ஹலோ காய்ஸ், வியூ சீரீஸில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ டைரக்டிவ்ஸ் பற்றி பார்க்கறோம். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சிஜின் அண்டர்ஸ்கோட் 80 அப்படிங்கிறவர் வந்து ஒரு சஜஷன் சொன்னார். என்ன அப்படின்னா, ப்ரோ சோர்ஸ் கோட் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் டவுட்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களோட சஜஷன்ஸ்க்கு இது பண்ணுறது வகையில் கிட்ஹப்பில் வந்து Vue.js டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இந்த Vue.js-ல கொடுக்குற எல்லாத்துக்குரிய சோர்ஸ் கோடுமே இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு பிரான்ச்சஸாக சேவ் பண்ணியிருக்கோம். இது வேறு நம்ம ரெண்டு டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கோம், அதுக்குரிய இது வந்து பிரான்ச்சை ஒரு நிமிஷம் இதை கிளிக் பண்ணிட்டு வியூ இன்ஸ்டன்ஸ்க்குனா வியூ இன்ஸ்டண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்குரிய கோடிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ app.js-ஐ பார்த்தீங்க அப்படின்னா வியூ இன்ஸ்டன்ட்டுக்கு க்ரியேட் பண்ண கோடிங் இருக்கும். அதே மாதிரி நம்ம வியூ லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வியூ லைஃப் சைக்கிளில் உள்ள கோடிங் இருக்கும். ஸோ எந்த டுட்டோரியலுக்குரியது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிங்களோ அந்த பிரான்ச்சை கிளிக் பண்ணி அதுக்குரிய கோடிங்ஸை வந்து பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ அந்த சஜின் அண்டர்ஸ்கோட் 18 வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப், தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைரக்டிவ்ஸ் பார்க்கோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ வியூவை பொறுத்தவரை ப்ரீடிஃபைன்டாக நிறைய இதை வந்து இது பண்ணுறதுக்கு இந்த டைரக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு டைரக்டிவ்ஸ்க்கும் ஒவ்வொரு பர்பஸ் உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுக்குற இதெல்லாமே வந்து நம்ம போனதில் பண்ணது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணது வந்து இந்த முஸ்டாக் சிம்பிள். இது மட்டும் இல்லாமல் நம்ம வியூ டைரக்டிவில் வியூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியும் சேம் தான் யூஸ் பண்ணும். ஜஸ்ட் நீங்கள் வியூ டெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டு இதில் கொடுக்கக்கூடிய டேட்டா எதுவோ அதை நீங்கள் அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேமாக அதே தான் பிரிண்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அதான் கொடுத்துருக்கு, அதே தான் பிரிண்ட் பண்ணுது. இப்போ போயிட்டு ஹலோ வியூன்னு மாத்துறேன். ஸோ அதே தான் பிரிண்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு ஸ்பேன் டேக்காக கொடுத்துக்கோங்க, ஒரு HTML-ஆக கொடுத்துக்கோங்க, ஒரு HTML எலமெண்ட்டோட கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ டெக்ஸ்ட்டுங்கிறது HTML எலமெண்ட்டை நம்ம வந்து ரெண்டர் பண்ணால் அதை அப்படி ரெண்டர் பண்ணாமல் எப்படி ரெண்டர் பண்ணுது அப்படின்னா டைரெக்டாக ரெண்டர் பண்ணிடுது, ஒரு ஸ்ட்ரிங்காகவே ரெண்டர் பண்ணிடுது. நம்ம வந்து இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து HTML-ஆக ரெண்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஸ்பேனோட பர்பஸ் புரியலனா நான் H1 மாற்றிக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இப்படி இருக்கக்கூடாது, நமக்கு வந்து H1 டேக்கில் இருக்கிற மாதிரி வரணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டைரக்டரி தான் VHTML. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நான் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை காட் பண்ணுறதுக்காண்டி ஸோ இன்சைட் க்ரியேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா வியூ வந்து இந்த ஆப் ரூட்டுக்குள்ளே மட்டும்தான், இந்த ஆப் ரூட்டுக்கு தான் நம்ம இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த ஆப் ரூட்டுக்குள்ளே தான் ஒர்க் ஆகும் வியூ இப்போ. ஸோ அகைன் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து வியூ ஸ்லாஷ் HTML-னு கொடுக்கேன், சரிங்களா. இதில் வந்து ஸோ ரா HTML-னு ஒரு இது கொடுத்துக்கிட்டேன். இன்னும் நமக்கு வந்து இந்த ரா HTML இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா இந்த வீட் டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணி அதில் கொடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. இப்போ இந்த ரா HTML அப்படியே இங்கே போய்க்கோங்க, சேக் எடுத்து ரா HTML-னு ஒன்று, இதில் சேம் தான்
ஸோ இது வந்து எந்த பேர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், அது என் இஷ்டம்தான், நம்ம இஷ்டம்தான், உங்கள் இஷ்டம், என்ன பண்ணுறாங்க கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொடுக்குறது தான் இங்கே கொடுக்கணும். ஸோ வி ஹெச்டிஎம்எல் வி டெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். இது ஹெச்டிஎம்எல்லாக ரெண்டர் பண்ணும், இது வந்து டெக்ஸ்ட்டாக ரெண்டர் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன்ல இருக்கும், இது வந்து வியூ டெக்ஸ்ட், இது வந்து வியூ ஹெச்டிஎம்எல். ஸோ டைரக்டிவில் வந்து வியூங்கிறது விங்கிறது மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து வி ஒன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒன்ஸ் சரிங்களா, வி ஒன்ஸ். நான் அதே தான் சே அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே தான் டிஸ்பிளே பண்ணும். ஒரு நிமிஷம் ஷோ ஓகே. ஸோ வி ஒன்ஸுக்கு வந்து இது கிடையாது, ஜஸ்ட் வி ஒன்ஸ் அப்படின்னு போட்டு இதுக்குள்ளே முஸ்டர்ட் சிம்பிளில் நான் சேன்னு கொடுத்துக்கிறேன். தட்ஸ் இட், இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த வி ஒன்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே இதை தான் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது வந்து நீங்கள் இப்போ இன்கேஸ் இதை அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை வெயிட் நம்ம பார்ப்போம். இது ரெண்டுமே அந்த சேங்கிறதுல வேல்யூவாக தான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சேங்கிறத வேல்யூவை தான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சேங்கிற வேல்யூவை நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது சேஞ்ச் ஆகும், பட் இது வந்து சேஞ்ச் ஆகாது. ஒன்ஸ் தான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணும், அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்சே ஆகாது, அந்த வேல்யூ அப்படியே ரெண்டராக இருக்கும். ஸோ அதுதான் வி ஒன்ஸோட டைரக்டரியோட ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோதான், இந்த மூணு வந்து இப்போ பார்த்துக்கிட்டோம். அடுத்ததில் வந்து இஃப் டைரக்டிவ் பற்றி பார்ப்போம்.